மிஸ்டர் லேடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய இயற்கை வைத்தியர் உங்கள் ராஜசூரியன் அற்புதம் ஆனந்தம் மெய்யன்பர்களே. அதாவது பல காய்கள் இருந்தாலும் வாழைக்காய் என்பது அற்புதமான ஒரு காய். அதுவும் ஆண்களுக்கு மிக மிக அற்புதமான ஒரு காய். எல்லாரும் என்னமோ சொல்லுவாங்க, அந்த முந்த வாழைன்னு ஒரு வாழை இருக்கு, அதான் நீங்க பஜ்ஜிக்கெல்லாம் பயன்படுத்துகிற காய். அந்த வாழைக்காய் தான், நான் பழத்தை சொல்லவில்லை. அந்த வாழைக்காய நீங்க வந்து அந்த வாழைக்காய் பொரியல வந்து பெப்பர் ஒன்றும் தேவையில்ல, ஒரு 48 நாள் தொடர்ந்து வாழைக்காய் மதியத்தில் மட்டும் பெப்பரும் கொஞ்சம் உப்பும் போட்டு பெப்பர் போடணும் அந்த வாழைக்காய்க்கு. அதே மாதிரி அந்த வாழைக்காயில் பூண்டு இருக்கு பார்த்தீங்களா, பூண்டை நச்சு அந்த வாழைக்காய் பொரியல், வாழைக்காயை பொரியல் பண்ணணும். வாழைக்காய் பொரியலுக்கு பூண்டு நச்சு போடணும், அதில் பூண்டும் மிளகும் நச்சு போடணும், நல்லா போட்டு பெப்ப அந்த வாழைக்காயை பிரட்டி அந்த பூண்டும் மிளகும் இடித்து போட்டு அந்த பேஸ்டில் வந்து வாழைக்காயை பிரட்டி எடுத்து கொஞ்சம் உப்பு போட்டு இதை ரெகுலராகவே ஒரு ஆண்மகன் 48 நாள் மதியம் மதியம் சாப்பிட்டு வந்தாலே அவனுடைய ஆண்மை பெருக்கம் ஏற்பட்டுரும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். விந்து கட்டும், அவனுக்கு வந்து விந்து கட்டல் உண்டாகும். அதே மாதிரி அவனுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, குடலில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான புண்களாக குடல் புண் ஆகும். முதல்ல வயிற்றில் உள்ள அல்சர் போயிடும், அல்சர் நோய் தானாக போயிடும், நெஞ்சில் இருக்க கபம் சளியெல்லாம் வெளியேறிடும். இவ்வளோ விஷயமும் அது செய்யும். அதே மாதிரி ஒரு சிறந்த மாமருந்தா ஆண்களுக்கு பயன்படும் எல்லா வகையும், அதை அனுபவிச்சு பார்த்ததும் தெரியும். அதே போல் வாழைக்காய் வந்து இவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு இதை கொடுக்குதோ, அதே மாதிரி பெண்களுக்கு உருளைக்கிழங்கு, பெண்களுக்கு வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து அவங்க எப்பொழுதுமே தொடர்ந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா பெப்பர் போட்டு பூண்டு போட்டு இதே மாதிரி பெண்கள் நிறைய எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பால் இல்லாதவர்களுக்கு பால் வரும், முக வசீகரமாக பெண்களுடைய அழகு கூடும், தோல் சுருக்கம் உண்டாகாது பெண்களுக்கு. பெப்பரும் பூண்டும் சமாளம், அதாவது அந்த நல்லா அபேஸ்ட் மாதிரி பண்ணி உருளைக்கிழங்கு பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணணும். பண்ணி பெண்கள் இதை அதிகமாக எடுத்துக்கொண்டால் 48 நாட்கள் எடுக்கும் பொழுது பெண்மைத்தன்மை கூடும், பெண்கள் வசீரம் அதாவது ரொம்ப வசீகரமாக காட்சியளிப்பார்கள், அதாவது மார்பக நோய்கள்லாம் போயிடும். அது மட்டுமல்ல, இன்னும் சொல்லப்போனால் பெண்மைத்தன்மை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும். அதே மாதிரி தோளில் இருக்க சுருக்கம் போயிடும். அது மட்டுமல்ல, நிறப்பொழிவு ஏற்படும், அதாவது கொஞ்சம் மா நிறமாக இருக்காங்க, கொஞ்சம் சிவப்பாக, அதாவது கலர் சேஞ்ச் ஆன மாதிரி ஒரு, அதாவது என்னென்னா மின்னி பிளிரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அப்போ ஆண்கள் எடுக்கக்கூடாது, தாராளமாக எடுக்கலாம், வாழைக்காய் பெண்கள் எடுக்கலாம். ஆனால் விசேஷத்தன்மை என்ன அப்படின்னா, அது வந்து பெண்மைக்கே உரித்தான சில விஷயங்களை அது அள்ளித்தரும், இது ஆண்மைக்கே உரித்தான விஷயங்களை இது அள்ளித்தரும். இதில் நீங்கள் அவங்க சாப்பிடக்கூடாது இவங்க சாப்பிடக்கூடாதுன்னா, அந்த கால அதாவது சித்தர்கள் சொன்ன அறிவுரையைத்தான் நான் இங்கே பதிவிடுகிறேன். இதை அவரவர்கள் செவ்வனே செய்தால் உங்கள் வாழ்க்கை இன்பமாகவும் துன்பமற்ற நிலையும், அது மட்டுமல்ல மிளிர்தலும், அதாவது இவங்களும் அப்படி இல்லை, இவங்க எப்படி பிளிறாங்களோ அதே மாதிரி ஆண்மை இவனும் அந்த கண்களும் பொலி புரிந்தி, அதாவது அழகுடைய வாலிபனாக தோன்றுவான். 60 வயது கூட 20 வயதாக மாறிவிடும், இதுதான் உண்மை. இப்படிப்பட்ட நிலை மாற்றங்கள் இந்த ரெண்டு சிம்பிளான விஷயம்தான். ஆனால் இதை நான் சொல்லியிருக்கிறத மறந்துடாதீங்க, மிளகும் பூண்டும் நல்லா இடித்து போட்டு அதில் தேவையான அளவு போட்டு நல்லா அதை பேஸ்ட் ஆக்கி பொரியல் பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் அதெல்லாம் எல்லோரும் வெறும் வாழைக்காய் வறுத்துட்டு அதில் மிளகா பொடி போட்டுருந்தீங்கன்னா அது வேலைக்காகாது. மிளகா பொடி போடக்கூடாது, மிளகு பொடி, அதுவும் கருப்பு பெப்பர், பிளாக் பெப்பர், உங்களுக்கு உங்கள் பாஷையில் சொன்னால் பிளாக் பெப்பர், பிளாக் பெப்பர். அது இதை சாப்பிட்றதுனால என்னென்னா இதயத்தில் உள்ள பிளாக்குகள்லாம் போயிடும், அங்கே பிளாக்கு இங்கே பிளாக்குங்கிறாங்கல்ல, அந்த பிளாக்லாம் பிளாக்குக்கே பிளாக் வச்சுருது, எந்த பிளாக்கும் வராது. ஆக இதயம் ஃப்ரீயாயிடும்,
உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு புதிய உதயம் உருவாயிடும். அதாங்க வளையங்கள் உங்களை விட்டு ஓடிடும். பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சரி, இந்த மாதிரி விஷயங்களை கை கொள்ளுங்க. அற்புதமாக இருங்கள். அற்புதம் ஆனந்தம்.